அனைவருக்கும் வணக்கம். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் கிராம மட்டத்தில் மக்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்கான ஒரு தேர்தல். ஆனாலும் இம்முறை இடம்பெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக அரசியல் அரங்கில் பல்வேறு ஸ்திரமற்ற நிலைமையை உருவாக்கியிருக்கின்றது. நாளை மறுதினம் அளவில் அமைச்சரவையில் மாற்றம் ஏற்படலாம், பிரதமர் பதவியில் மாற்றம் ஏற்படலாம். அரசியல் ரீதியான ஒரு குழப்பகரமான நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே நாட்டில் அரசியல் ரீதியாக எவ்வாறான நிலைமை ஏற்பட போகின்றது என்பதை அறிந்து கொள்வதற்கு மக்கள் ஆவலாக இருக்கின்றார்கள். அதனை தெளிவுபடுத்துவதற்காக நாம் இன்றைய தினமும் உங்களை சந்திக்கின்றோம். குறிப்பாக மல்வத்து பீடத்தின் மகாநாயகர் நாட்டின் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை தொடர்பாக நேற்றைய தினம் தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவித்திருந்தார். இந்த குழப்பமானது ஸ்திரமற்ற நிலையாக மாறாத வகையில் அரசு நிர்வாகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டிருந்தார். இன்றைய தினம் அஸ்கிரிய பீடம் அரசியல் ஸ்திரமற்ற தன்மை தொடர்பாக தன்னுடைய நிலைப்பாட்டை குறிப்பிட்டிருக்கின்றது. உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நடைபெற்று ஒரு வாரம் நிறைவு பெற்றுள்ளது. எனினும் தொடர்ந்தும் நாட்டில் நிலையற்ற தன்மை காணப்படுவதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. தற்போது சிந்திக்க வேண்டிய தருணம். இந்த வெற்றியை மஹிந்த ராஜபக்சே தரப்பினர் பெற்றுக் கொண்டனர். அதேபோல ஜனாதிபதி, பிரதமர் ஆகியோர் இந்த சந்தர்ப்பத்தில் பொதுமக்களின் நலன்களை, அதேபோல நாட்டின் பாதுகாப்பு தொடர்பிலும் சிந்தித்து பொருளாதார நிலை தொடர்பில் கவனம் செலுத்தி நிலையான தன்மையை கொண்டு செல்வதற்கு சிந்திக்க வேண்டும். இந்த நிலையின் கீழ் தொடர்ந்தும் எங்களால் அமைதி காக்க முடியாது. தொடர்ந்தும் ஸ்திரமற்ற நிலையில் நாட்டில் ராஜதந்திர செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுமாயின் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் தொடர்பில் மீண்டும் மீண்டும் சிந்திக்க வேண்டி ஏற்படும். எமது பொருளாதாரம் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டு சென்றால் அதனால் ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் தொடர்பில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் அனைவரும் அரசியல் காரணமாக வருகை தந்துள்ளீர்கள். இது தொடர்பில் சிந்திக்க வேண்டும். தங்களுக்கு கிடைத்துள்ள இந்த சந்தர்ப்பத்தினை சரியான முறையில் தாய் நாட்டுக்கும் தேசத்துக்கும் பயன்படுத்தி நாட்டின் எதிர்காலத்தினை பாதுகாப்பதற்குமான சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இவையே மகாசங்கம் என்ற வகையில் எங்களால் வழங்கக்கூடிய தகவலாக உள்ளது. இது அநாகத்தை சுரக்ஷித கிரீமட்ட பியவர கான் நாய்க்கின அதிஷ்டான ஏத்தி கரகத்தி ஏகாய் அப்பி மகாசங்கரத்னே ஹேதிட தின பணிவிதே மே அவஸ்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் பின்னர் அரசியல் அரங்கு பரபரப்பாகி இருக்கின்றது. நாட்டில் எவ்வாறானதொரு மாற்றம் நிகழ போகின்றது ஜெஃப்ரி? ஆம் கிருஷாந்த்ராஜ், நீங்கள் குறிப்பிட்டது போல உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடுத்து புதிய அரசாங்கம் அமைக்கப்படுமா, பிரதமர் பதவியிலிருந்து விலகி புதிய பிரதமர் நியமிக்கப்படுவாரா, அதே போன்று புதிய அமைச்சரவை குழு உருவாகுமா போன்ற பல்வேறு கேள்விகள் இன்னும் மக்கள் மத்தியில் இருக்கிறது, எங்கள் மத்தியிலும் இருக்கிறது. இதற்கு உரிய அதிகாரிகள் அல்லது உரிய அரச தரப்பு உத்தியோகபூர்வமான எந்த விதமான தகவல்களையும் வெளியிடவில்லை. கிருஷாந்த்ராஜ், இந்த வேளையிலும் கூட சில குழுவினர் இணைந்து சில சந்திப்புகளை மேற்கொள்வதாக உத்தியோகப்பற்ற தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது. இது உத்தியோகபூர்வமான தகவல்கள் அல்ல, இருந்தாலும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்று நாளை அல்லது இன்னும் சொற்ப வேளையிலும் கூட மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள், கலந்துரையாடல்கள் எவ்வாறான தாக்கத்தை செலுத்தப் போகின்றது என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கின்றார்கள். ஜெஃப்ரி குறிப்பிட்டதை போன்று உத்தியோகபூர்வமான முடிவுகள் எவையும் அரசு தரப்பினால் அறிவிக்கப்படவில்லை. ஆனாலும் பிரதமர் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பில் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தார். பிரதமரை பதவி விலக்குவது தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஜனாதிபதியால் ஆலோசனை கேட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் உங்கள் கருத்து என்ன? நீங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தினை கொண்டு செல்ல வேண்டும் என கூறுகின்றீர்கள். நான் அரசாங்கத்தை கொண்டு செல்வேன். ஜனாதிபதி இவ்வாறு செயற்படும் போது நீங்கள் அரசாங்கத்தை கொண்டு செல்ல தயாரா? நான் அரசியலமைப்பின் பிரகாரம் செயற்பாடுகளை முன்னெடுப்பேன். அரசியலமைப்பின் படி பிரதமராக நீடிக்க முடியும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று குறிப்பிட்டிருந்தார். ஆனாலும் அரசியலமைப்பு என்ன கூறுகின்றது? சட்டத்தரணிகள், அதாவது சிரேஷ்ட சட்டத்தரணிகள் இது தொடர்பாக இவ்வாறான கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்கள். அப்பே ஆண்டுக்கிரம விவஸ்தாவே எமது அரசியலமைப்பின் 42வது உறுப்புரையின் 4 பிரிவின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை அதிகாரமுள்ள ஒருவரை பிரதமராக நியமிக்க ஜனாதிபதிக்கு முடியும். அவ்வாறே அரசியலமைப்பின் 43வது உறுப்புரையின் 2வது பிரிவின் அடிப்படையில் பிரதமரின் அறிவுறுத்தலுக்கு அமைய அமைச்சரவையை ஜனாதிபதிக்கு உருவாக்க முடியும். ஆனால் 43வது உறுப்புரையின் 3வது பிரிவின் அடிப்படையில் ஜனாதிபதிக்கு இந்த அமைச்சரவையில் உள்ளவர்களின் அமைச்சு பதவியை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் மாற்றியமைக்க முடியும்.
முடியும். 43வது உறுப்புறையின் 3வது பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு அவசியம் ஏற்படின் முழு அளவில் அமைச்சரவையை கலைக்க முடியும். இதன்போது ஜனாதிபதிக்கு பிரதமரின் கரத்தை அறிய வேண்டிய தேவையில்லை. 46வது உறுப்புறையின் 2வது பிரிவின் கீழ் பிரதமருக்கு புதிய அமைச்சரவையிலும் பிரதமராக பதவி வகிக்க முடியும். அவரது பாராளுமன்ற உறுப்புரிமை இல்லாது செய்யப்படும் இடத்து அல்லது குறித்த பதவியிலிருந்து தானாக ராஜினாமா செய்யும் பட்சத்தில் மாத்திரம் அவர் பிரதமர் பதவியை இழப்பார். ஆனால் பிரதமரின் ஆலோசனைப்படி உருவாக்கப்பட்ட அமைச்சரவையில் உள்ளவர்கள் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது போன்று அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டால் பிரதமரால் அந்த அமைச்சரவையை கொண்டு செல்ல முடியாது. அதன்போது பிரதமர் தனது பதவியை இழக்க வேண்டி ஏற்படும். அதன்போது ஜனாதிபதியால் 42வது உறுப்புறையின் 4வது பிரிவின் பிரகாரம் புதிய பிரதமர் ஒருவரை நியமிக்க முடியும். இவை 19வது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களாகும். ஜனாதிபதியினால் அனைத்து அமைச்சர்களையும் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க முடியும். அமைச்சரவையின் தலைவரான பிரதமருக்கு அதிகாரம் இல்லாது போகும். அமைச்சர் பதவிகள் நீக்கப்படும் போது பிரதமரின் பதவியும் இல்லாது போகும். அதன் பின்னர் புதிய பிரதமர் ஒருவரை ஜனாதிபதியால் நியமிக்க முடியும். ஜனாதிபதி நவ அகமதி வரை பத்கிறார். 19வது அரசியலமைப்பு திருத்தத்தில் பிரதமரை பதவி நீக்குதல் மற்றும் பதவிக்காலத்தை இல்லாது செய்வது தொடர்பில் சில இடங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தத்தில் இரண்டு இடங்களில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் கருத்துக்கள் முக்கியமானவை. அமைச்சரவை முன்னெடுக்கப்படும் காலம் வரை பிரதமர் அவருடைய பதவியை வகிக்க முடியும். 46வது உறுப்பின் 2ஆம் பிரிவில் இந்த விடயம் குறிப்பிடப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் ஜனாதிபதியால் அமைச்சரவை கலைக்கப்பட்டு புதிய அமைச்சரவையொன்று ஸ்தாபிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் பழைய அமைச்சரவையின் உறுப்பினர் என்ற வகையில் பிரதமரின் பதவி முடிவுறுத்தப்படுகின்றது. 46ஆம் உறுப்பின் 1ஆம் பிரிவின்படி அமைச்சரவையில் உள்ள முழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30 விட அதிகரிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை பெற்ற கட்சி ஒன்று மற்றொரு கட்சியுடன் இணைந்து தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்தும் போது முன்னர் குறிப்பிட்ட 30 உறுப்பினர்கள் என்ற வரையறை அமுல்படுத்தப்படாது. அப்படியென்றால் தற்போதைய சூழ்நிலையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றின் உறுப்பினர்கள் தேசிய அரசாங்கத்திலிருந்து விலகினால் தேசிய அரசாங்கம் இல்லாது செய்யப்படும். அவ்வாறு தேசிய அரசாங்கம் இல்லாது செய்யப்பட்டால் அமைச்சரவையின் பதவிக்காலமும் ரத்து செய்யப்படும். ஏனென்றால் 30 பேர் என்ற வரையறை காணப்படுவதால் இந்த நிலை ஏற்படும். அப்படியென்றால் 30 பேருக்கும் கூடாத அமைச்சரவை ஒன்றை ஜனாதிபதியால் நியமிக்க வேண்டி வரும். இந்த சந்தர்ப்பத்தில் முன்னைய அமைச்சரவை கலைக்கப்பட்டு பிரதமரின் பதவிக்காலம் அரசியலமைப்பின் பிரகாரம் உடனடியாக முடிவுறுத்தப்படும். இதன்போது ஜனாதிபதியின் எண்ணத்திற்கு அமைய பாராளுமன்றத்தின் நம்பிக்கையை வென்ற யாரேனும் ஒரு உறுப்பினரை பிரதமராக்குவதற்கான அதிகாரம் ஜனாதிபதியிடம் காணப்படுகின்றது. இதனையே 19வது அரசியலமைப்பின் 42வது உறுப்பின் 4ஆம் பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. பார்லிமென்ட் விஸ்வாச தினாகத ஹக்கி கவர மந்திரியவரே கூவது அக்ரம. ஐக்கிய தேசிய கட்சி நாட்டில் இருக்கும் மிகவும் பழமையான ஒரு கட்சி, பல தலைவர்களை உருவாக்கிய கட்சி. ஆனாலும் கடந்த பல சந்தர்ப்பங்களில் தேர்தல்களின் போது மக்களினால் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக நான் நினைக்கிறேன் 72 வயதை பூர்த்தி செய்திருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சி. நான் அறிந்த வகையில் கிருஷாந்த் ராஜ், குறிப்பாக நிறைவேற்றாதிகாரம், விகிதாசார தேர்தல் முறை, அதே போன்ற தொகுதிவாரி தேர்தல் முறை போன்ற பல்வேறு விடயங்களை அறிமுகப்படுத்திய ஒரு கட்சி. அதாவது ஆர் பிரேமதாசுடைய ஆட்சியின் காலத்தில் கம்முதாவ கிராம மட்டத்தில் அபிவிருத்திகள், பல்வேறு விடயங்கள் இடம்பெற்ற இந்த கட்சிக்கு பாரிய ஒரு சரிவு ஏற்பட்டமைக்கான காரணம் என்று பின்னால் திரும்பி பார்த்தால் 30 வருடத்தில் 29 தடவைகள் மக்களால் நிராகரிக்க ஒரு தலைவர் இருக்கின்றார். அதன் காரணத்தினால் தான் இந்த கட்சி இவ்வாறு பாரிய ஒரு அழிவை சந்தித்திருக்கின்றது என்று நாங்கள் மிக வெளிப்படையாக கூறலாம். நாங்கள் மாத்திரமல்ல, நாட்டு மக்களும் இதில் கை கோர்ப்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடையும் இல்லை. குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியை நேசிப்பவர்கள், ஐக்கிய தேசிய கட்சியின் கிராமத்தில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்றார்கள்? இதேச கட்சி வந்து தொடர்ந்து வீழ்ச்சி பாதையில் போய்கொண்டிருக்கு. இதன் தலைவராக வந்து தொடர்ந்து இது வரைக்கும் ரணில் விக்ரமசிங்க அவர் தான் இருந்து கொண்டிருக்கார். பல இளைஞர்கள் துடிப்பானதும் அவர் அந்த தலைமை பொறுப்பை விட்டு போறார் இல்லை. ஆகவே தயவு செய்து நீங்க அவங்கள்ட்ட கையில் இதை கொடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா நல்லா இருக்கு. ரணில் விக்ரமசிங்க வந்து 24 வருஷமா தலைமை பொறுப்புல இருக்கிறார் ஐக்கிய தேசிய கட்சியின்ட. ஆனா அவர் இப்ப எடுத்துக்கொண்டு வர இல்ல, நாடாளுமன்ற தேர்தலான உள்ளூராட்சி சபையினால பட தோல்விகளை சந்திச்சு கொண்டு தான் வரணும். தன் தலைமைத்துவத்தை ஒரு ஆளுமை உள்ள ஒருத்தட்ட ஒப்படைச்சிட்டு ஐக்கிய தேசிய கட்சி வந்து சரியான பின்னடைவை நோக்கி போயிருக்கிறது. காரணம் வந்து சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு செயற்திறன் அற்ற ஒரு தலைவராக இருக்கிற ரணில் விக்ரமசிங்க தலைமை பதவியை கொடுத்தா இந்த ஐக்கிய தேசிய கட்சி இந்த பின்னடைவு இருந்திருக்காது இவ்வளவு காலத்துக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல கூட சரியான படுதோல்வியே அடைஞ்சிருக்கணும் ஐக்கிய தேசிய கட்சி. ஆகவே இளைஞர்களுக்கான ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து ஐக்கிய தேசிய கட்சி கொண்டு சென்றாங்கன்னா ஐக்கிய தேசிய வளர்ச்சி
ஒரு செயற்திறன் மிக்க ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வரும் என்று நாங்களே எதிர்பார்க்கிறோம். தேர்தலில் பின்னடைவு காரணமே என்ன, ஒரு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லாத ரணில் ஐயா தலைமைத்துவம் பின்தங்கி போயிடுச்சு. ஒரு தலைமைத்துவத்துக்கு நல்ல ஒரு ஆக்கள் இருக்கிறாங்க, கட்சி வளர்க்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அவர் அமைச்சு கொடுப்பதை நான் எதிர்பார்க்கணும். மக்களின் கருத்து அவ்வாறாக அமைந்திருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் தொடர்ச்சியாக பேசி வருகின்ற போது எங்கள் மீதும் சிலர் குறிப்பிட்ட வகையில் விமர்சனங்களை இணையதளம் வாயிலாகவும் முகப்புத்தகம் வாயிலாகவும் சமூக ஊடகங்களிலும் தெரிவித்து வருகின்றார்கள். ஆமா கிருஷாந்த் ராஜ், இது அனைவருமே இந்த சேறுபூசும் விடயத்தில் உள்ள பங்காளிகள் இல்ல, குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு மிகவும் நெருங்கி செயற்படும் ஒரு சிலரால் தான் இந்த சேறுபூசும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும் இந்த பிணை முறி, சர்ச்சைக்குரிய பிணை முறி விவகாரத்தை நாங்கள் 2015 இன்றைக்கு 2 வருடங்களுக்கு முன் நாங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தில் இது தொடர்பாக மக்கள் அறிந்திருக்கவில்லை, இது என்ன என்பதை மக்கள் கேள்வியாக கேட்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களாக நாங்கள் அலசி ஆராய்ந்து மக்கள் முன் வைத்த சந்தர்ப்பத்தில் இறுதியாக இப்பொழுது என்ன நடந்திருக்கிறது, ஊழியர் சேமலாப நிதியத்தில் கை வைக்கப்பட்டிருக்கிறது, பல்வேறு பல கோடி ரூபாய்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, மத்திய வங்கியினுடைய பணம் சூறையாடப்பட்டிருக்கிறது. இந்த நிலைதான் நாங்கள் மௌனமாக இருந்தால் இந்த விடயத்திற்கும் ஏற்படும் என்பதில் எந்த விதமான ஐயம் இல்லை. மகளின் விமர்சனங்கள் அவ்வாறு இருக்கின்றன, இதற்கான காரணம் என்ன நாங்கள் ஆராய்கின்ற போது கடந்த தேர்தலின் போது, பொது தேர்தலின் போது ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் எங்களுக்கு ஆணையை தாருங்கள், எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள், பல்வேறு குற்றவாளிகளை பிடிக்கின்றோம், சிறையில் அடைக்கின்றோம் என்று குறிப்பிட்டார்கள். குறிப்பாக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களுடைய பணத்தை மீள பெற்றுக் கொடுப்பதாகவும் கூறியிருந்தார்கள். இது அனைத்தும் நடைபெற்றதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் அதற்கான பதிலாக இருக்கும். குறிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் குறிப்பாக தற்போது ஆட்சியில் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கும் அரசாங்கங்களை மக்கள் புறக்கணித்த விடயத்தை நாங்கள் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கண்டிருந்தோம். ராஜபக்ச தரப்பினர் தொடர்பாக பேசுகின்ற போது ராஜபக்ச குடும்பத்தினரின் ராஜபக்சவினரின் அந்த பணத்தை துபாயில் பாதுகாத்ததாக பிரபல வர்த்தகர் நந்தன் லோகுவிதானம் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. அந்த குற்றச்சாட்டை சுமத்தியவர்கள் இந்த ஆட்சிக்கு வந்த சந்தர்ப்பத்தில் குற்றச்சாட்டுகளை முன்வந்து அவர்களை சட்டத்தை முன் நிறுத்துவதாக கூறியிருந்தார்கள். அவர் ஒரு பிரபல வர்த்தகர், ஆனால் அவரோடு கை கோர்த்து இப்போது ஹொரன டயர் தொழிற்சாலை இருக்கிறது, அதனை பார்வையிடுவதற்கு மலிக் சமரவிக்ரம உள்ளிட்டோர், பிரதமர் நந்தன் லோக்கு விதான போன்றவர்கள் அந்த இடத்துக்கு செல்கின்றார்கள். இதிலிருந்து என்ன புறப்படுகிறது கிருஷாந்த் ராஜ்? அது மாத்திரமல்ல, பல்வேறு விடயங்கள் எவன்கார்ட் சம்பவம் தொடர்பாகவும் நாங்கள் அவதானிக்கலாம். அதன் போதும் கூட திலக் மாரப்பணம் மீது பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பாராளுமன்றத்தில் விசிற உரையாற்றி அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சென்றிருந்தார். ஆனால் இந்த அரசாங்கத்தில் அவர் பிரபல அமைச்சர், வெளிநாட்டு அமைச்சர், வெளிவகார அமைச்சர். அடுத்த விடயம் நிக் கொடுக்கல் வாங்கல், இலங்கைக்கு விமானங்களை மிக 27 விமானங்களை கொள்வனவு செய்கின்ற போது முறையற்ற வகையில் நிதி பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. இதில் பிரதான நபராக இலங்கைக்கான ரஷ்ய தூதுவராக செயற்பட்ட உதயங்க வீரதுங்க, இவர் கடந்த காலங்களில் வெளிநாடுகளில் மிகவும் சுதந்திரமாக இருந்திருந்தார். ஆனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு முதல் நாள் சாகர ரத்நாயக் அமைச்சர் அவர்கள் அவருடைய சொந்த ஊருக்கு சென்று உதயங்க வீரதுங்க துபாயில் கைது செய்யப்பட்டதாக கூறி நாளைய தினம் குறிப்பாக ஒரு குழுவினர் சென்று அவரை நாட்டுக்கு அழைத்து வர போகின்றார்கள் என்று கூறியிருந்தார். அந்த குழுவில் பிரபல சட்டத்தரணிகள், பிரபல சட்டம் தெரிந்தவர்கள் அந்த குழுவில் அங்கம் வகித்திருந்தார்கள். ஆனால் சென்றவர்கள் வெறுமனே தான் திரும்பி வந்திருந்தார்கள். இப்போது பேஸ்புக் அவருடைய முகப்புத்தகத்தில் அவர் சுதந்திரமாக இருப்பதாக கருத்துக்களை வெளியிட்டு மிகவும் சுதந்திரமாக இருந்து கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது கிருஷாந்த் ராஜ்? இவை குறுகிய விடயங்கள் மாத்திரம், இன்றைய செய்தி அறிக்கை முழுவதும், இன்றைய நாள் முழுவதும் இந்த விமர்சனங்களை, இந்த குற்றச்சாட்டுகளை எங்களால் பேச முடியும். ஆனாலும் நேரம் போதாமை காரணமாக நாங்கள் விடைபெறுவதற்கான தேங்காய் அல்லது மாங்காய் பசிக்காக திருடிய மாணவர்களுக்கு உடனடியாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஏன் இவ்வாறு பாரிய திருட்டுச் சம்பவங்களுக்கு சூத்திரதாரிகள் ஏன் பாதுகாக்கப்படுகின்றார்கள் என்ற கேள்விதான் மக்கள் மத்தியில் எழுகிறது. முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக நாங்கள் பேசிய போது இவ்வாறான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன. ஆனால் தற்போது என்ன இடம்பெற்றிருக்கின்றது என்பதை மக்கள் அறிவார்கள். எதிர்வரும் நாட்களிலும் விமர்சனங்களை திட்டமிட்ட வகையில் எம் மீது முன்வைப்பவர்கள் அதனை புரிந்து கொள்வார்கள்.